வணக்கம் நேர்மறி யூடியூப் சேனல் நண்பர்களே 1893 சிக்காகோவில் விவேகானந்தர் அவர்கள் பேசிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என தொடங்கக்கூடிய பேச்சு இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய அடையாளம் கொடுத்தது. நல்ல பேச்சுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. இன்ஸ்பைரிங் ஸ்பீச் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்ல ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனோட இன்ஸ்பைரிங் ஸ்பீச் பத்தி தான் கேட்க போறோம். அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க போற கேட்க போற அந்த இன்ஸ்பைரிங் பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா கவிஞர் வைரமுத்து அவர்கள். இன்னும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போலாம். கவிஞர் வைரமுத்து அவர்கள் தன்னுடைய ஊக்க உரையில் வாழ்க்கைக்கு தேவையான ரெண்டு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கார். அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படிங்கறதான் இப்ப பார்க்க போறோம். ஒவ்வொரு மனிதனும் நான்கு வகையான பந்துகளோடு வாழ்க்கையில் பயணப்படுகிறான். வழக்கையில் ஒரு பந்து, இடக்கையில் ஒரு பந்து, இந்த கக்கத்தில் ஒரு பந்து, மறுகக்கத்தில் ஒரு பந்து. ஒரு பந்துக்கு பெயர் தொழில், நீங்க பார்க்கிற ஒர்க், ஜாப். இரண்டாவது பந்துக்கு பெயர் குடும்பம். மூன்றாவது பந்துக்கு பெயர் நட்பு. நான்காவது பந்துக்கு பெயர் ஹெல்த், உடல்நலம். இந்த நான்கு பந்துகளும் விழுந்து விடாமல் நீங்கள் காலமெல்லாம் பயணம் செய்ய வேண்டும். இதெல்லாம் முக்கியம். அடுத்து நான் சொல்ல போவதுதான் முக்கியம். இந்த நான்கு பந்துகளில் ஒரு பந்து தான் ரப்பர் பந்து, மற்ற மூன்று பந்துகளும் கண்ணாடி பந்துகள். நீங்கள் பார்க்கிற தொழில் என்கிற வேலை இருக்கிறதே, இது மட்டும்தான் ரப்பர் பந்து. கீழே விழுந்தால் மீண்டும் கைக்கு வந்துவிடும், உடையாது. ஆனால் குடும்பம் என்பது ஒரு கண்ணாடி பந்து, உடைந்தால் சேர்க்க முடியாது. நட்பு என்பது ஒரு கண்ணாடி பந்து, விழுந்தால் சேராது. உடல்நலம் என்பது ஒரு கண்ணாடி பந்து, விழுந்தால் சேராது. ஆனால் நவீன காலத்தின் மனிதனே கீழே விழுந்தால் மீண்டும் கைக்கு வந்து சேருகிற இந்த ரப்பர் பந்துக்கு காட்டுகிற மரியாதையை விழுந்தால் உடைந்து விடக்கூடிய கண்ணாடி பந்துக்கு ஏறப்பா காட்ட மறுக்கிறாய் என்பதுதான் நவீன உலகத்தின் மீது விடுக்கப்படுகிற மிகப்பெரிய கேள்வி. ஆகவே தோழர்களே, இந்த நான்கு பந்துகளையும் நீங்கள் உடையாமல் கொண்டு அடுத்த தலைமுறைக்கு சேர்க்க வேண்டும், நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் 17 ஆண்டுகளாக ஒரு சோதனை சாலையில் சோதனை செய்து கொண்டிருந்தார். வாக்கிங் போனார், பார்த்தா சோதனை சாலை எரிந்து கொண்டிருந்தது. எல்லோரும் துடித்தார்கள், உன் சோதனை சாலை எரிகிறது என்று. இவர் அண்ணாந்து பார்த்தார். பார்த்துவிட்டு சொன்னார், அந்த நெருப்பு அந்த வானத்தோடு என்னதான் உரையாடுகிறதோ, அந்த நெருப்பு கொழுந்து என்ன அழகாக எரிகிறது பாருங்கள் என்று தன் சோதனை சாலை எரிவதை ரசித்துக் கொண்டிருந்தார். சோதனை சாலை எரிகிறது, ரசிக்கிறீர்களே. அதற்கு தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னார், எரிந்து கொண்டிருப்பது சோதனை சாலை அல்ல, என் 17 வருட தவறுகள். உண்மையான சோதனை சாலை இங்கே இருக்கிறது, அது அங்கே இல்லை, என் மூளைக்குள் இருக்கிறது சோதனை சாலை என்று சொன்னார். உங்கள் உடலும் உள்ளமும் உரம் பெற்றிருக்க வரைக்கும் எந்த தோல்வி என்ன செய்யும், எந்த அவமானம் என்ன செய்யும்? ஆகவே தோழர்களே, அவமானங்களை எல்லாம் வெகுமானங்களாக கொண்டு நீங்கள் ஒரு புதிய தலைமுறையை நோக்கி முன்னேற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கவிஞர் வைரமுத்து அவர்கள் குறிப்பிட்டுள்ள நான்கு பந்துகள் உடல் நலம், குடும்பம், நட்பு, தொழில். இந்த நான்கும் சரிசமமான அளவில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இது முதல் ஊக்கம். நமக்கு வரும் அவமானங்களை எல்லாம் வெகுமானங்களாக மாற்றி வெற்றி பெற வேண்டும். இது இரண்டாவது ஊக்கம். இந்த ரெண்டு ஊக்கங்களும் கவிஞர் அவர்கள் உரையில நம்ம நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு நிச்சயமா பயன் தரும் என்று நம்புகிறேன். கவிஞர் வைரமுத்து அவர்கள் தன்னுடைய கவிதையில் குறிப்பிட்டிருக்கிறார், சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன். நண்பர்களே, இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே போல ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.